எனக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்கும். நடுவில் போய் என்ஜாய் பண்ணுறது. ஸோ ரொம்ப எனக்கு லைக் என் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பசங்க கூட வந்தால் ஜாலியாக இருப்போம், பொண்ணுங்க கூட வந்தால் எப்படி சொல்கிறதுன்னா படம் எடுக்கிறதே வந்து பசங்களை வந்து தூண்டி விடுறாங்க. பசங்கள் கெட்டு போகிறதுக்குள்ளான வாய்ப்பை தான் இன்றைக்கி உள்ள படங்கள் இருக்கே தவிர பசங்க வந்து நல்லோக்கி வர்றதுக்குள்ளான படங்கள் இப்போ எதுவுமே எடுக்கலை. உங்களோட பொழுதுபோக்குன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் பாட்டு பாடிக்கிட்டு வேகலாக கிடப்போம். சிரிப்பு என்ன கும்பலாக இருந்தாலும் சிரிப்பில் பாட்டில் எல்லாரும் அடைக்கிடுவேன். பாட்டு பாடிக்கிட்டு வேகலாக கிடப்போம். ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க. என்ன உங்களுக்கு பிடிச்ச நடிகர்னா நீங்கள் யாரை சொல்வீங்க? எனக்கு பிடிச்ச நடிகர் விஜயகாந்த் தான். விஜயகாந்த் அவருக்கு ஏதாவது பாட்டு இல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் ஏதாவது? பாட்டு வந்து நாட்டுப்புற பாட்டு தான் பாடுவோம். பாடுறீங்களா? எட்டு கால் நடந்து வரும், ரெண்டு கால் வரும், நீங்க கால் மணி வரைக்கு உருவாக்குறாங்க. பல கெடுதலையான படமாக தான் இப்போதைக்கு ஒரு தவிர நன்மையான படம் அப்படின்னு கிடையாது. அப்படிலாம் சுதந்திர போராட்டத்தை பற்றி படம் எடுத்தாங்க, சாமிகளை பற்றி படம் எடுத்தாங்க, பக்திகளாக இருந்தாங்க, பய உணர்ச்சிகள் அதிகம் இருந்துச்சு அப்போ வந்து படத்தில். இப்போ வந்து பய உணர்ச்சி கிடையாது. இப்போ வந்து படம் எடுக்கிறதே வந்து பசங்களை வந்து தூண்டி விடுறாங்க. பசங்கள் கெட்டு போகிறதுக்குள்ளான வாய்ப்பை தான் இன்றைக்கி உள்ள படங்கள் இருக்கே தவிர பசங்க வந்து நல்லோக்கி வர்றதுக்குள்ளான படங்கள் இப்போ எதுவுமே எடுக்கலை. அது பெண்களையும் சொல்லலாம், ஆண்களையும் சொல்லலாம், கவர்ச்சி அந்த மாதிரி பல விதங்கள் சொல்லலாம். அப்படிங்கும் போது படங்கள் வந்து இப்போதைக்கு உள்ள படங்களை பொறுத்த வரைக்கும் பசங்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் கெட்டு போற அளவுக்கு படங்கள் இருக்கு. ஐயா, நடந்த விஷயங்களை தான் நாங்க படமா எடுத்து உலகத்துக்கு காட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? படம் பார்த்துதான் பசங்க வந்து தப்பான வழிக்கு போறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அந்த படம் பாக்குறதுனாலதான் பிரச்சனை வருவாங்க. கலவரத்தை எப்படி உருவாக்குறாங்க, அதை ஒரு அறிவாளை தூக்குறோம் அப்படின்னா அந்த படத்துல இப்படி எல்லாம் பண்றத காமிக்க போய் தானே அப்படி பண்றாங்க. இல்லைன்னா ஏன் பண்ண போறாங்க? பய உணர்ச்சி அப்போ இருந்துச்சு இல்லாமல், இப்போ பய உணர்ச்சி இல்லாமல் அப்போலாம் தெய்வீக படங்கள் வந்தாங்க, சுதந்திர படங்கள் இருந்துச்சு. அதை தான் மீண்டும் நான் சொல்கிறேன். அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால், ஒரு பிள்ளைங்கிட்ட சொல்லி கொடுக்குறத பார்த்தா நீ வந்து ஒரு தப்பு பண்ணால் தெய்வம் உன்னை கண்ணை கொடுத்தும்பாங்க, தெய்வம் தண்டிக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த மாதிரி படங்கள் எடுத்தாங்க, இயற்கையாக சொல்லி கொடுத்தாங்க பெற்றவங்க. இப்போ தெய்வமே நம்பிக்கை இல்லாமல் ஆக போய் அதாவது மூட நம்பிக்கைன்னு சொல்லி கொடுக்காங்க. அப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டால், மூட நம்பிக்கையாக இருந்தாலும் அதில் வந்து பல அர்த்தங்கள் இருக்கும் அந்த மூட நம்பிக்கையில். இப்போ வந்து அதை என்ன செய்வாங்க, தெய்வம் இல்லை தெய்வம் இல்லைன்னு சொல்லி சொல்லி என்ன செய்யறாங்கன்னா அந்த பசங்களுக்கு பய உணர்ச்சி இல்லாமல் ஆகிப்போச்சு. இப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, முடி வெட்டி எப்படி விட்டாங்க பார்த்தீங்களா? முடி வெட்டி எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஒரு பசங்களாம் முடி வெட்டுறத பார்த்துருக்கீங்க? வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒழுக்கமாக முடி வெட்டுவாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போன உடனே டீச்சர் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி முடி வெட்டக்கூடாது, என்ன தேய்ச்சிட்டு வரணும், முடி இப்படி தான் இருக்கணும். நாங்கள் இப்போ அந்த மாதிரி ஒழுக்கமே இல்லை. ஆனால் வாத்தியாரே திருப்பி அடிக்கிற அளவுக்கு இப்போ பசங்க நடக்கிறாங்க. நம்ம எவ்வளவோ பசலை கூட பார்க்குறோம். பசலை பார்த்தீங்கன்னா அப்படிலாம் பயம் உணர்ச்சி இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. பசலை போகும்போதே பெண்களை பார்த்து கிண்டல் பண்ணவும், இந்த புக்போர்டில் தொங்கிட்டு போகிறதும், பசலையே போட்டு தவுண்டடிச்சு பாட்டு பிடிக்கிறதும், பிள்ளைங்களை பார்த்து பாட்டு பிடிக்கிறதும் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும், ஏற்றி எடுக்கிற உங்களுக்கே தெரியும். அப்போ கெட்டு போகிறது தானே அதெல்லாம் அர்த்தம். அது பெற்றவங்களும் ஒரு காரணம் கூட நான் சொல்ல முடியும். இதுதான் பெற்றவங்க நல்லவருக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த பசங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எண்ணத்துல அப்படி பண்றாங்க. நீங்க சொல்லுங்கப்பா, உங்க பொழுதுபோக்குன்னா நீங்க என்ன சொல்றீங்க? என்னோட பொழுதுபோக்குன்னா பீச்சு, அதுக்கப்புறம் பார்க்கு,
அதுக்கப்புறம் தேட்டர், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக சுற்றினா ஜாலியாக இருக்கும். காலேஜ் போனால் அது ஒரு பொழுதுபோக்காக போய்டும், பசங்க கூட சேர்ந்து போனால் ஜாலியாக இருக்கும், அவ்வளோதான். பீச்சுக்கு வந்தால் என்ன மாதிரி ஃபீல் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க? பசங்க கூட வந்தால் ஜாலியாக இருக்கும், பொண்ணுங்க கூட வந்தால் எப்படி சொல்கிறதுனா ஒரு இதுவாக இருக்கும், அவ்வளோதான். பசங்க கூட வந்தால் ஜாலியாக இருக்குங்க, அவ்வளோதான் என் பொழுதுபோக்கு. இப்போ நீங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக வந்திருக்கீங்களா? ஆமாம். பொழுதுபோக்குனா வந்து அது ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கணும் பசங்க கூட, அவ்வளோதான். மற்றபடி ஏதோ படம் பார்க்கறது, இந்த கிரிக்கெட் அந்த மாதிரி வெளியே போறது அந்த மாதிரி. படம் பார்க்கறதுனா தனியாக இருந்தாலும் ஜாலியாக இருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலும் ஜாலியாக இருப்போம். நம்ம வந்து நம்ம வேலையை பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக இருக்கும். உங்களோட பொழுதுபோக்கு உங்கள் நாள் கழியறது ஃப்ரெண்ட்ஸோட தான். ஓகே, அவங்க தான் உங்களோட சந்தோஷம், அவ்வளோதான். வேற யாரும் இல்லை, யார் யாரும் வரமாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் விட்டு அவ்வளோ. மேம், உங்களோட இந்த நாளை நீங்கள் எப்படிலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போக்குவீங்க? டூ டேஸ் இந்த மெரினா பீச் எனக்கு ரொம்ப லைக் பண்ணிட்டு, மறுநாள் இந்த ட்ரெயின் டெல்லிக்கு போறது. ஸோ இந்த ரெண்டு நாள் இந்த லைஃப் சமுந்தரம் இல்லை. சென்னையில அதிக அளவு பிளேஸ் இருக்கு சுத்தி பாக்குற மாதிரி, ஏன் பீச் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எனக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்கும், நடுவில் போய் என்ஜாய் பண்றது. ஸோ ரொம்ப எனக்கு லைக், என் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ மெயின் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாள் பூரா உங்க பொழுத நீங்க எப்படிமா கழிப்பீங்க? பிடிச்சத உங்களுக்கு பிடிச்சமான விஷயம்லாம் என்ன சொல்றீங்க? எப்படி பிடிச்சமான விஷயம்னா, நல்லா வீட்டுல சுத்த பத்தமா வேலை செய்வேன். சரிங்கம்மா. என் பேத்தி இருக்கா, அவளா கூட விளையாண்டு இருப்பேன். அப்புறம் கொஞ்ச நேரம் டிவி பாப்பேன், நிறைய நேரம்லாம் பாக்க மாட்டேன். என்னமா டிவில? இது பாக்கியலட்சுமி பாப்பேன், சிறகடிக்க ஆசை, இது ரெண்டும் பாப்பேன். பாக்கியலட்சுமி சீரியல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர், உங்களுக்கு ரொம்ப பிடிக்காத கேரக்டர்னா எது சொல்வீங்க? பிடிச்ச கேரக்டர்னா பாக்கியலட்சுமி. எதனாலமா? அவங்க குடும்பத்துல நல்லா, குடும்பத்தை நல்லா ரன் பண்றாங்க, எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்காங்க. என்ன சொல்ல போனாக்கா, அவங்க எவ்வளவு கஷ்ட நஷ்டத்தெல்லாம் தாங்கி நடத்துறாங்க குடும்பத்தை. குடும்பத்தை விடாம எல்லாரும் சேர்த்து பிடிக்கணும்ன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. லைஃப் இழந்துட்டாலும் அவங்க பிள்ளைங்களெல்லாம் நல்லா அரவணைப்பாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப அக்கறை. அவங்களே சம்பாதிச்சு அவங்களே சுகமாக அவங்க காலில் நின்று குடும்பத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு எண்ணம். பிடிக்காத கேரக்டர் ஒன்று இருக்கு, கேரக்டர்னாக்க அவங்க வீட்டுக்காரர் தான். எதுனாலம்மா? அவர் மனைவியை விட்டுட்டு இன்னொரு மனைவியை தேர்ந்தெடுத்துக்காரு, அது ரொம்ப பிடிக்காத கேரக்டர். அது மனைவியை ரொம்ப நேசிக்காமலே இருந்துட்டாரு, கடைசி வரைக்கும் நல்ல நேசிப்பே கிடையாது. அப்படி இருந்துட்டு அந்த கேரக்டர் பிடிக்கல. சிறகடி காசையில் பிடிச்ச கேரக்டர் மீனா, மீனா வீட்டுக்காக ரொம்ப பிடிக்கும், அதான் ரொம்ப பிடிக்கும். எதனாலம்மா? எதனாலனாக்கா மீனாவும் அது மாதிரி குடும்பத்தில் நல்லா ஒட்டி இருக்கணும், எல்லாருக்கும் என்னென்ன செய்யணும்னா அவங்க வேலைகள் அவங்க கடமைகள்லாம் நல்லா செய்வாங்க, எல்லாருமே நல்லா நேசிப்பாங்க. அதனால மீனாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும்.